வணக்கம் நண்பர்களே, வர செப்டம்பர் 30ஆம் தேதி மிக ஆவலுடன் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய பொன்னியின் செல்வன் திரைப்படம் திரைக்கு வருகிறது. அது கல்கி எழுதிய நாவல் அப்படிங்கிறது தெரியும். சோழ மன்னன் ராஜராஜனுடைய அவனுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு புனையப்பட்ட ஒரு கதை தான் பொன்னியின் செல்வன். இதை அடிப்படையாக வைத்து இவர் இந்த திரைப்படத்தை இயக்குகிறார். மணிரத்னோட இயக்கம், அது மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் கார்த்தி, ஜெயம் ரவி, விக்ரம், த்ரிஷா, இந்த மாதிரி பெரிய நடிகர்கள், அப்புறம் பிரம்மாண்டம், அந்த ஒரு டீசர்லாம் பார்த்தோம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்கன்னு. இதனால் அந்த படத்துக்கான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்குது. இதை அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, இந்த படத்துடைய அறிவிப்பு வந்துச்சு பாருங்கள், அதிலிருந்தே ஆளாளுக்கு சோழ மன்னனை வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோழ மன்னனுக்கு எத்தனை மனைவிகள், சோழ மன்னனுடைய அந்த ராஜராஜ சோழன் அவங்களுடைய அம்மா எப்படி இறந்தாங்க, இப்படிலாம் பலவித வீடியோக்கள்லாம் பார்க்குறோம். இதில் ராஜராஜனை வச்சு பலகாலமாகவே ஒரு சர்ச்சை நடந்துகிட்ருக்கு. அதாவது ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாளுக்கு சதய விழா அப்படின்னு சொல்லி தஞ்சாவூரில் கொண்டாடுவாங்க. அவர்கிட்ட அந்த பெரிய கோயில் அங்கே தானே இருக்குது, மிக உலக அதிசயங்களில் ஒன்று அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அந்த கோயிலில் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. அப்போ தஞ்சை மக்கள் வந்து ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அங்கே வந்து அந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்குவாங்க. நம்ம ஊருக்கான ஒரு பெருமை அப்படின்னு, இதெல்லாம் மகிழ்ச்சியான விஷயந்தான். ஆனால் அந்த சதய விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் ஊரில் ஏகப்பட்ட போஸ்டர் இருக்கும், இவர் எங்கள் ஜாதி தான் அப்படின்னு. இங்கே ஒரு வந்து அந்த ஜாதிகாரன் வந்து ஒரு போஸ்ட் கொடுப்பார். ஆனால் அவனை விட சின்னதாக தான் ராஜராஜனுடைய படம் இருக்கும், அது ஒரு காமெடி. இன்னொருக்கும் பார்த்தீங்கன்னா, இல்லை இவன் எங்கள் ஜாதி அப்படின்னு அவன் கொடுப்பான். இவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ராஜராஜனுடைய பட்டத்தில் எங்கள் ஜாதி தான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான். இல்லை இல்லை, அவருடைய இன்னொரு பட்டத்தில் எங்கள் ஜாதி இருக்குன்னு. இந்த ஒரு படத்தில் வரும்ல நாகப்பதினி நாகப்பதினின்னு, அந்த மாதிரி காமெடியாக அவனுங்க பண்ணுவானுங்க. ஒரு 10 ஜாதிக்கு மேலே அந்த மாதிரி போஸ்ட் ஓட்டுவானுங்க. இதில் இன்னொரு குரூப் இருக்குது, ஏ ராஜராஜனுடைய மனைவி வந்து எங்கள் ஜாதி தான் தெரியல, எங்கள் ஊர் பொண்ணும்பான். ஏதோ முந்த நாள் நிச்சயதார்த்தம் பண்ணி நேற்று கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி, அது 1000 வருஷம் முன்னாடி கதை. இவன் சொல்லுவான் இப்படி. அதில் ராஜராஜனுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மனைவிகளே 15 பேர் கல்வெட்டில் இருக்கிறது. இப்படி இது இல்லாமல் எத்தனை மனைவிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த காலத்து அரசர்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இவனுங்க பார்த்திங்கன்னா, மனைவி வழி சொந்தம்பான், நேரடியாக பங்காளிம்மா ராஜராஜனை, ஏதோ பக்கத்தூரில் இருக்கிற ஒருத்தன் சொல்கிற மாதிரி இந்த கூத்து ஒரு பக்கம். இல்லை நம்முடைய கேள்வி என்னென்னா, 1000 வருடத்துக்கு முன்னாடி இருந்தவனே நீ ஏன் ஜாதியும் அப்படிங்கிறது போட்டு ஆராயிறேன், இது வெக்கமாக இல்லாது. உண்மையிலேயே உன் ஜாதி பெருமைங்கிறது தேவையில்லை. ஒருவேளை உன்னுடைய ஜாதி பெருமை இருக்குன்னா, உன்னுடைய ஜாதியில் வந்து பாலியல் தொழிலாளி இருக்கக்கூடாது. எந்த பெண்ணும் பாலியல் தொழில் செய்யாத ஒரு ஜாதியாக இருக்கணும். இல்லை திருட்டு போய் இருக்கக்கூடாது, இல்லை லஞ்ச ஊழல் பண்ணுறவங்க இருக்கக்கூடாது. ஆனால் இருக்காங்கள எல்லா ஜாதியிலையும், குறைஞ்சபட்சம் ஓன் ஜாதியிலையாவது இவங்க இல்லாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு மோசமான செயல்களில் ஈடுபடக்கூடியவங்களை திருத்தி, இல்லை அவங்களுக்கு உதவி மாற்றி வை. ஓன் ஜாதியில் இந்த மாதிரியான இழிவான ஆட்களே இல்லை இப்போ அப்படின்னா, அதுதான் ஜாதி பெருமை. அதை விட்டு எப்பயோ செத்து போனோன்னு போய் மண்ணை தோண்டி கிளறி எங்கே ஜாதிங்கிறியா, இதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. நன்றி, நமக்கம்.